சவுத் இந்தியன் மசாலா என்று தேடினால் நடிகைகள் போட்டோக்களையும் நார்த் இந்தியன் மசாலா என்று தேடினால் மசாலா பொருட்களையும் கூகுள் காண்பிப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. சந்தேகம் இருந்தால் சவுத் இந்தியன் மசாலா என்று கூகுளில் டைப் செய்து இமேஜ்களை பாருங்கள். முழுக்க முழுக்க நடிகைகளின் கவர்ச்சி படங்கள் மட்டுமே இருக்கிறது. கூகுள் ஏன் இவ்வாறு காண்பிக்கிறது? தென்னிந்திய பெண்கள் என்றால் அவர்களை மசாலாவோடு ஒப்பிட்டு அசிங்கப்படுத்துகிறதா என்ற கேள்வி எழலாம். வட இந்தியா தென்னிந்தியா மோதலின் டிஜிட்டல் நகர்வு இந்த படங்கள் என்று போராளிகள் இதை வர்ணிக்கவும் செய்யலாம். ஆனால் அப்படி ஏதும் அவசரப்பட வேண்டாம். ஏனெனில் கூகுள் மீது தப்பில்லை, நம்மவர்கள்தான் சரியில்லை. புரியவில்லையா? ஆம், நம் உள்ளத்தில் உள்ளதைத்தான் நிலை கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது கூகுள். நமது வக்கிர எண்ணங்களைத்தான் கூகுள் இமேஜில் பிரதிபலிக்கிறதே தவிர இதில் கூகுளை சொல்லி குற்றமில்லை. கூகுள் தரப்பில் இது குறித்து விளக்கம் கேட்டபோது அவர்கள் கூறியது இதுதான். வேண்டுமென்றே தென்னிந்திய நடிகைகளை நாங்கள் காட்டவில்லை. நடிகைகள் படங்களை அப்லோட் செய்யும் போது தென்னிந்திய நெட்டிசன்கள் அதில் மசாலா என்ற டேக்கையும் சேர்த்து விடுகின்றனர். இதனால் மசாலா என்றாலே பெண்தான் என்ற மனநிலைக்குள் கூகுள் வரவேண்டியிருக்கிறது. வட இந்திய நெட்டிசன்கள் கடையில் விற்கும் மசாலா பொருட்கள் போட்டோக்களோடு அப்லோட் செய்யும் போதுதான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர். எனவே கூகுளும் அப்படியே காட்டுகிறது. இருப்பினும் இந்த நிலையை மாற்ற எங்கள் டெக்னிக்கல் டீம் வேலை செய்து வருகிறது. விரைவில் அதை எப்படி சரி செய்வது என்பதை கண்டறிவோம். இவ்வாறு தெரிவிக்கின்றனர் கூகுள் தரப்பில். மசாலா, மிர்ச்சி, ஐட்டம் இது போன்ற வார்த்தைகளை பெண்ணின் படத்தோடு இணைத்து பார்ப்பது தென்னிந்தியர்களின் வாடிக்கையாக இருக்கிறது. எனவே மாற்றம் கூகுளிடமல்ல, முதலில் நம்மிடமிருந்துதான் வரவேண்டும் என்கின்றனர் பெண்ணியவாதிகள். எந்திரன் திரைப்படத்தில் மோசமான கேரக்டர்களை பதிவு செய்து அந்த சிப்பை சிட்டி ரோபோவில் செருகிவிட்டால் அது வில்லத்தனம் செய்யுமே, அதை போலத்தான் கூகுளும். வில்லன் விஞ்ஞானிகள் திருந்துவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.